வாழ்க்கையில் அனுபவிச்சு அதை எடுத்து மற்றவர்களுக்கும் சொல்ல விரும்புகிறவங்க. அது எப்போ தெரியும்னா, சிக்கல்கள் வரும்பொழுது தான் தெரியும். ஒருவர் நடந்துக்கிற முறை வந்து சிக்கலில் அவர் எப்படி நடந்துக்கிறார் அப்படிங்கிறது தான் தெரியும். சாதாரணமாக பேசும்பொழுது எல்லாரும் சரிதான். ஏன்னா சிக்கல் நேரத்தில், இடைஞ்சல் நேரத்தில், எதிர்பாராத துன்பங்கள் வர்ற நேரத்தில், பிரச்சனைகள் வர்ற நேரத்தில் அவருடைய உண்மையான நிலை தெரியும். அதான் மரம் நல்லது கெட்டது என்பதை அதனதன் கனிகளால் அறிவீர்கள். அதில் உள்ளபடியே நான் ரெண்டு பேரையும் ரொம்ப பாராட்டுறேன். அந்த சிக்கல்களுக்கு மத்தியில் நீந்தும் பொழுது அது இறைவன் வழி நடத்துறது தனியாக இருக்கும், வழி நடத்துறது வேறு மாதிரி இருக்கும். ஆக நாம் பணத்துக்காக இருக்கிறோமா இல்லை இறைவனுடைய ஊழியத்துக்காக இருக்கிறோமா அப்படிங்கிறத சிக்கல் தான் வெளிப்படுத்தும். ஆக அந்த நிலையில் ரெண்டு பிள்ளைகளையும் நான் மனப்பூர்வமாக வாழ்த்துறேன். அடுத்தது, இப்போ நாம் பார்த்த இந்த படங்கள்லாம் பார்க்கும் பொழுது இது இந்துக்களுக்காக எழுதப்பட்டதா கிறிஸ்தவர்களுக்காகவா என்ன சொல்கிறீங்க? ரெண்டு பேருக்கும் சேர்த்து ஐயா சொல்கிறாங்க. சாத ஐயா, ரொம்ப அதிகமாக கிறிஸ்தவர்களுக்காக இது பயன்படுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நாம் எப்படி இருக்கிறோம் அப்படின்னா, கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறத விட வேறு கல்ச்சருக்குள்ளே தான் அதிகமாக இருக்கிறோம். தமிழ் அதாவது இந்திய பண்பாட்டை தாண்டி வேறு நிலையில் இருக்கிறோம். அதனால தான் கிறிஸ்துவனுடைய செய்தி அல்லது கிறிஸ்துவை இந்திய மக்கள் உணர முடியாமல் தடுக்கிறது மூன்று தடைகள். ஒன்று, கிறிஸ்தவ மதமா? அது அந்நிய நாட்டு மதம், அது நமக்கு வேண்டாம். இயேசு கிறிஸ்துவா? அந்நிய நாட்டு கடவுள், அது நமக்கு வேண்டாம். கிறிஸ்தவன் ஆயிட்டா ஐயோ பெரும்பகுதி அங்கே கீழ் ஜாதி தானே இருக்காங்க, என்னையும் கீழ் ஜாதின்னு தானே நம்புவாங்க, அதனால நான் கிறிஸ்தவன் ஆக விரும்பலை. இந்த மூணு தான் தடைகள். இந்த மூணு தடைகளையும் உடைப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று எண்ணி பார்த்தால், கிறிஸ்தவ மதம் வெளிநாட்டு மதம் இல்லை. வெளிநாட்டு மதமாக கிறிஸ்தவர்கள் காட்டி கொண்டிருக்க 16ஆம் நூற்றாண்டில் வெளிநாட்டிலிருந்து வந்தவங்க வழியாக இறக்குமதி ஆனதுனால அது அப்படி போய்கிட்டு இருக்கு. அதே மாதிரி கிறிஸ்துவ வெளிநாட்டு கடவுள் இல்லை. என்னையா இப்படி சொல்றீங்க அப்படின்னு உங்களுக்கு சிந்திக்கலாம். இங்கே நான் அந்த இப்போ நம்ம படம் பார்த்தோமே, அங்கே முழுவதும் கிறிஸ்தவ சத்தியங்கள் தான் வரிசையாக சொல்லப்பட்டிருக்கு. ஐயா ரொம்ப அழகாக அதை உச்சரிக்கிற அந்த பாங்குகள் எல்லாத்தையும் பார்க்குறோம், ரொம்ப அழகாக எடுத்துருக்குறாங்க. கிறிஸ்தவ மதமும் வெளிநாட்டு மதம் இல்லை, கிறிஸ்துவும் வெளிநாட்டு கடவுள் இல்லை. நாம் தான் வெளிநாட்டு ஆட்களாக இருந்து காட்டிக்கிட்டு இருக்கிறோம். கிறிஸ்தவத்தினுடைய தோமா கொண்டு வந்த கிறிஸ்தவம் தான் இங்கே இந்து மதமாக இருக்குது. அதை யார் மறுக்க வந்தாலும் மறுக்கிறவர்களுக்கு நான் இது காரண காரியங்களோட மறுக்கிறது தவறுங்கிறத நிலைநாட்டுவதற்கு ஆராய்ச்சியாளர்கள் இருக்கிறார்கள். ரொம்ப தெளிவாக வெளிப்பாட்டோம். ஆகையினால கிறிஸ்துவும் வெளிநாட்டு கடவுள் இல்லை, கிறிஸ்தவ மதமும் வெளிநாட்டு மதம் இல்லை. நாம் தான் வெளிநாட்டுக்கு பின்னால் இருக்கிறோம். ஆகினால தான் சிக்கல். இங்கே வந்திருக்கிறது முழுதுமே, இங்கே காட்டுனது முழுதும் அந்த நிலையில் தான். ஆக இப்போ ஒற்றுமையப்படுத்தி எல்லாம் காட்டுறாங்க. சமஸ்கிருதத்தில் உள்ளது, தமிழில் உள்ளதெல்லாம் காட்டும் பொழுது இது ஒற்றுமையா இல்லை ஒன்று தானா? ஒன்று தான், ஒரே செய்தி, ரெண்டு பண்பாடு. ஒன்று இந்திய பண்பாடு, இன்னொன்று ஐரோப்பிய பண்பாடு. இந்திய பண்பாட்டில் இருக்கிறதுக்கு பேர் இந்து மதம், ஐரோப்பிய பண்பாட்டில் இருக்கிறதுக்கு பேர் கிறிஸ்தவ மதம், அவ்வளோதான். இதை மறுக்கிறவர்கள் யார் இருந்தாலும் நாங்கள் காரண காரியங்கள நிலைநாட்ட தயாராக இருக்கிறோம். அதனால் இந்த கோணத்தில் துணிஞ்சு இவர்கள் எடுத்திருக்கிறார்கள். இதை எத்தனை பாஸ்டர்கள் ஏற்றுக்கொள்வாள்னு தெரியாது. என்ன சொல்லிக் கொடுக்கறது போகிறோம், வேறு நிலையில் இருக்குது. சபையில் சொல்லிக் கொடுக்கறது போகிறோம்.
அதனால இந்து மதத்தில் உள்ள தெய்வ பேரை அது பேய் பிசாசுன்னு சொல்லிக்கிட்டு இருந்த காலம் கொஞ்சம் கடந்துட்டு போ. அதனால அந்த நிலைகள்லேருந்து தாண்டி இந்து மதம் என்பது தோமாவளி கிறிஸ்தவம், ஐரோப்பியர்களுடைய மதம் பின்னால் வந்தது 16ஆம் நூற்றாண்டில். இதை மக்களுக்கு தெரிவிக்கணும். அவங்க கும்பிடுற கடவுள் இப்போ இப்போ அரிசியாக பிள்ளையாரை பற்றியெல்லாம் விளக்கம் இருக்குது. பிள்ளையார், முருகன், ஐயப்பன், பிரம்மன், சிவன், விஷ்ணு, சக்தி எல்லாமே ட்ரினிட்டியை வளர்க்கறது, பிதாகுமாரன் பரிசுத்தாவியை வளர்க்கறது, வேற எதுவும் கிடையாது. பிள்ளையார் எந்த ஊரில் பிறந்தார்னா யாருக்கும் சொல்ல தெரியாது. வரலாறு தெரிஞ்சவங்க பெத்லேமில் பிறந்தார்னு சொல்லணும். அதே மாதிரி முருகன் எங்கே பிறந்தார்னா பெத்லேமில் பிறந்தார், ஐயப்பன் எங்கே பிறந்தார்னா பெத்லேமில் பிறந்தார். இதான் வரலாறு. மறுக்கிறதுக்கு யார் வந்தாலும் நாங்கள் நிலைநாட்ட தயாராக இருக்கிறோம். ஆக சார் செல்லப்பா ஐயா அவர்கள் கிறிஸ்தவ மக்களுக்கு மத்தியில் அழகாக எடுத்து அவர்கள் வழங்குகிற முறையில் அழகாக சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. நாங்கள் ஆராய்ச்சியாளர்களுக்கு மத்தியில் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஐயா அவர்கள் எல்லாரும் விளங்கும்படியா கொண்டு வந்திருக்கிறத ஐயா அவர்களையும் தயாரிப்பாளர் பிரின்ஸ் அவர்களையும் ரொம்ப பாராட்டுறேன். இந்த கோணத்தில் நிறைய காரியங்கள் நடக்கும். ஒரு பெரிய மாற்றம். இந்தியா மக்கள் முழுவதுமே கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வார். கிறிஸ்தவ மதம் வேற, கிறிஸ்தவ மதத்தை ஏற்றுக்கொள்றதுங்கிறது வேற. இயேசு கிறிஸ்து மதத்தை உருவாக்க வரவே இல்லை. மதத்தை உருவாக்கி இருக்கிறதெல்லாம் பிறகு. ஆகியனால்தான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வார்கள். ஒருவரும் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்ல முடியாது. அந்த நிலையில இந்த ரெண்டு பிள்ளைகளும் இவர்களோடு இணைந்தவர்களும் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு எல்லா சிறப்பும் பெற்ற வாழ்த்தி எம்பெருமான் இயேசு கிறிஸ்துவின் திருப்பாதம் பணிந்து நிறைவு செய்கிறேன். நன்றி.